இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் நல்ல மிருதுவான ஆரோக்கியமான ராகி சப்பாத்தி கூடவே அதற்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டுத்தினுடைய கோம்போவும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக வேலையும் முடிஞ்சிடும் ஆரோக்கியமான ரெசிப்பியாகவும் இருக்கும் ராகி சப்பாத்திக்கு ஒரு துளி கூட எண்ணெய் பயன்படுத்தாமல் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ராகி சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு மாவு பயன்படுத்த போகிறேன் அதனால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறேன் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பிறகு ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் மாவு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கூடி வர ஆரம்பிக்கும் இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இது மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு மறுபடியும் மூடி வச்சிருங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கூடவே ஒரு மூணு சின்ன துண்டு இஞ்சி ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி பழம் பெருசாக எடுத்திருக்கேன் அதையும் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு பத்து முந்திரி பருப்பு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் இதுவும் அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்து அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்குங்க குடை மிளகாய் நல்ல பெரிய குடை மிளகாய் ஒன்று எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு பயன்படுத்திங்க உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்க சேர்த்துக்குங்க கூடவே அதே மாதிரி வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க அந்த வெங்காயம் குடை மிளகாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் வந்து வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இதை நம்ம எட்டு எடுத்துடலாம் அடுத்தது அதே பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக அப்படி பொன்னிறமாக சிவந்து வரும்போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க நம்ம மறைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தயிரெலாம் போட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதித்து வரட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இதை திறக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால அந்த குடை மிளகாய் வெங்காயம்லாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்ட பிறகு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க கடைசியாக கொஞ்சமாக இது வந்து ஆப்ஷனல் ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கஸ்தூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க ஓரத்தில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து நம்ம வேக விடணும் இப்போ பாருங்கள் ஓரங்களில் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்குங்க நல்ல மணக்க மணக்க சுவையான அருமையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு குடை மிளகாய் கிரேவி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்ததாக நம்ம ராகி மாவை பார்த்துடலாம் இப்போ இதை நல்லா ஒரு முறை அழுத்தம் கொடுத்து பிசையணும் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுலாம் பெசியவோடல அந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு முறை மட்டும் பெசஞ்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவே வராது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த சைஸில் ஒரு பால் ஒன்று எடுத்துக்கங்க மாவு வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அந்த பாலை வச்சுட்டு மறுபடியும் லைட்டாக மாவு தூவிட்டு நம்ம திரட்ட ஆரம்பிக்கணும் இல்லைனா வந்து லைட்டாக அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அழுத்தி திரட்டணும் சப்பாத்தி மாவுலாம் திரட்டோம்ல அப்படிலாம் கிடையாது இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிச்சாலே போதும் ஈஸியாக விரிஞ்சு வரும் அதே மாதிரி உங்களுக்கு லைட்டாக மாவு வந்து நீங்கள் தூவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோதுமை மாவு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் ராகி மாவு கூட பயன்படுத்திக்கலாம் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இது இப்போ நீங்கள் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லைனா இந்த மாதிரி கப்பு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போடுறேன் ஏன்னா அது ரெண்டு வேலையாக இருக்கும் அப்படின்றதுனால அடுத்து தான் தோசைகள் வந்து நல்லா சூடாக இருக்குது இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் அப்படியே வச்சுருங்க மேலே லைட்டாக ஒரு சின்ன பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் அதாவது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ராகி மாவு லைட்டாக காயற மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் ஒரு சுத்தமான வெள்ளை துணியை வந்து ஈரத்தில் நினச்சிட்டு அதை வந்து அப்படியே அங்கங்க அப்படியே ஒத்தடம் கொடுத்த மாதிரி இப்படி இப்படி வைக்கணும் ஃபுல்லாக அப்படி லைட்டாக ஈரப்பதமாக ஆக்கினீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் அதுக்காக தான் இது இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடணும் திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போடணும் அதாவது திருப்பி போட்ட பகுதியில் வந்து நம்ம தண்ணி வந்து தேய்க்கக்கூடாது ஒரு பக்கம் மட்டுமே தான் தண்ணி தேய்க்கணும் தான் உங்களுக்கு நல்ல மேலே வந்து எழும்பி வரும் லைட்டாக தோசை திருப்பி வச்சு இப்படி அழுத்தி விட்டிங்கனாலே போதும் சூப்பராக அழகாக மேலே எழும்பி வரும் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான ராகி சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அப்படி ரெண்டு முறை அப்படி திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆரோக்கியமான டேஸ்டியான ராகி சப்பாத்தி கூடவே அதற்கு ஒரு குடைமிளகாய் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு ரெண்டுத்தினுடைய கோம்பவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் செய்யலாம் இல்லைனா வந்து காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவும் செய்யலாம் டின்னர் ரெசிப்பியாக கூட செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குன்னா டின்னர் ரெசிபியாக ராகி சப்பாத்தி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல லேராக உள்ளே வந்திருக்கு பாருங்கள் அப்படியே எடுத்துகிட்டு டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரேவி செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளான அது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னியோட செம்மையாக இருக்கும் ரொம்ப ஒரு பக்காவான சைடிஷ் டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னின்னு சொல்லலாம் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளே ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ